நேற்று இரவு வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்தம் தற்போது அதிகாலை 5 மணி நிலவரப்படி ஒடிசா மாநிலம் புவனேஸ்வருக்கும் விசாகப்பட்டினத்திற்கு வடக்கு மற்றும் வடமேற்காகவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 7ஆம் தேதி இன்றைய தினம் உருவாகியிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக முத்துசெல்வ வானிலை அறிக்கை என்னுடைய வானிலைக்கிலிருந்து அறிவிக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கும். இந்த உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய 75 மணி நேரத்திற்கு, அதாவது அடுத்த 3 நாட்களுக்கு வங்கக்கடலில் சூறை காற்று வீசுமென எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயினால் இது முழுக்க முழுக்க மீனவர்களுக்காக மட்டும்தான் இந்த எச்சரிக்கை. அதனால் அந்த கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்கும். மன்னார் உலையுட பாக்சோல சந்தி இந்திய பெருங்கடல் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க போக வேண்டாம். அதேபோல் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் மீண்டும் மழை என்பது தீவிரமடைய தொடங்கும். மீண்டும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தரக்கூடிய பகுதியில் அதிகமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அணைக்கு நீர்வரத்து இருக்கிறது. அதனால் அந்த மேட்டூர் அணையோரம் இருக்கக்கூடிய, அந்த காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தாழ்வான பகுதியில் இருந்தால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டு